ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, விக்ரம் வேதா டைட்டில் ஃபாண்ட் எப்படி கிரியேட் பண்ணது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு உங்கள் முதல்ல உங்கள் பேர் அடிச்சுக்கோங்க. பேர் அடிச்சுட்டு முதல்ல ஏபி ஃபாண்ட்டுக்குள்ளே போங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த இதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் இது 3D ஃபாண்ட்டுக்குள்ளே போங்க. இது ஸ்பேஸிங் உள்ள போய் உங்களுக்கு தகுந்த ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று பேண்டிங்னு ஒரு இதுக்குள்ளே போய் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை இது பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெக்ஸ்சர் கொடுங்க. டெக்ஸ்சர் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அதன் மூலமாக போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த டெக்ஸ்சர் இப்போ காட்டுதேன் உங்களுக்கு. இந்த சில்வர் கலர் மாதிரி இருக்கா இதாங்க இந்த டெக்ஸ்சர். உடனே இப்போ டிக்கு கொடுத்துக்கோங்க. டிக்கு கொடுத்துட்டு எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் போட்டுக்கோங்க. நான் தெரியாமல் உள்ள ஸ்மாலில் போட்டேன். இன்னொன்று ஒரு ஃபோட்டோ நான் கொடுத்துருக்கேன், அதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டைலாக இருக்கா இதுதான். இதை டிக்கு இது நல்ல இது பண்ணிட்டு டிக்கு கொடுத்துக்கோங்க. டிக்கு கொடுத்துட்டு நம்ம ஃபாண்ட்டை கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. ஃபாண்ட்டை பெருசாக்கிட்டு அதை வைங்க. அப்போனா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். முதல்ல நம்ம ஃபாண்ட்டை பெருசாக்கிக்கிடுவோம். ஃபாண்ட்டை பெருசாக்கியாச்சு. இப்போ வந்து இதை ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரெண்டுத்தையும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்று டெக்ஸ்ட்டு கொண்டு வாங்க. இன்னொன்று டெக்ஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அதில் உங்களோட ரெண்டாயிரம் நேம் அடிங்க, செகண்ட் நேம் அடிங்க. இதே போதுன்னா இல்லை இதே இருக்கட்டும். நான் மனோஜ் கிரியேஷன் அடிச்சிருக்கேன். எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் அடிக்கணும். நீங்கள் இதுக்கப்புறமும் இன்னும் நிறைய சொல்லுவேன், அதை பார்த்துக்கோங்க. திருப்பி அதேமாதிரி ஃபாண்ட்டு தொட்டுட்டு அதேமாதிரி இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பெண்டிங்குள்ளே போய் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை இது பண்ணிக்கோங்க. அப்புறம் டெக்ஸ்டர்க்குள்ளே போய் நான் கொடுக்குற டெக்ஸ்டர் இது பண்ணிக்கோங்க. சாரி கைஸ், தெரியாமல் தப்பாக இது பண்ணிட்டேன். நல்ல திருப்பியும் டெக்ஸ்டர்க்குள்ளே போய் அந்த சில்வர் கலர் மாதிரி இது பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வந்து சுல்தான் இது போட்டிருக்கேன், அதை மறக்காமல் போய் பாருங்கள். சுல்தான் இது போடலை, அது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு போடணும், டைம் கிடைக்குமோ போடுதேன்னு அப்போ போடுதேன். திருப்பி நம்ம ஒரு ஸ்டைலாக கொடுத்து இது பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிட்டு இந்த இதே மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் கிரியேஷனுங்கிறத கொஞ்சம் பெருசாக்குங்க. அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு கிரியேஷனுங்கிறத கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க. பெருசாக்கிட்டு அதை கொண்டு கரெக்டாக நான் டீ கொஞ்சம் சிறுசாக்கிட்டு இதை சிறுசாக்கிட்டு டீக்கு நேராக வச்சுக்கிடுவேன். டீக்கு நேராக வச்சுட்டு திருப்பியும் மெர்ஜ் பண்ண போகிறேன். இந்த ரெண்டு லெட்டரு கிரியேஷனையும் அதையும் மெர்ஜ் பண்ணிவிட்டு தப்பாக பண்ணிட்டேன். கிரியேஷனையும் அதையும் மெர்ஜ் ஓகே கொடுக்க மறந்துட்டேன். ஓகே கொடுத்தாச்சு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, முதல்ல உள்ளதை தொட்டுட்டு 3D டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போய் எனபிள் பண்ணிட்டு டெப்த்து 5 வச்சுக்கோங்க. அப்புறம் டிக் பண்ணிக்கோங்க. திருப்பி எம்போஸ்னு ஒரு ஆப்ஷன் உண்டு, அதை எனபிள் பண்ணிட்டு பவுலுங்கிறத 1 வச்சுக்கோங்க. திருப்பி டிக்கு கொடுத்துக்கோங்க. டிக்கு கொடுத்துட்டு கிரியேஷனுக்குள்ளே போய் பவுல் எனபிள் பண்ணிவிட்டு திருப்பி 3D டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய் எனபிள் பண்ணிக்கோங்க. நல்லா 5 மட்டும் வச்சுக்கோங்க, வேறு எதுவும் வைக்காதீங்க, உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்போது நம்ம டிரான்ஸ்பரண்ட் கொடுத்து இந்த இமேஜை சேவ் பண்ணிடணும். நம்ம சேனலுக்கு நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பை பாய்.